அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குண்டு குண்டான குலோப் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேக்கெட் குலோப் ஜாம் மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இப்போ இந்த ஒரு பேக்கெட் மட்டும் இருந்தால் போதும், குலோப் ஜாம் நம்ம ரெடி பண்ணலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். ஒரு பேக்கெட் வந்து நான் பிரிச்சுக்கிறேன், இங்கே ரெண்டு பேக்கெட் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் கூட வந்து மில்க் பவுடர் வந்து நான் சேர்க்க போகிறேன். மில்க் பவுடர் சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அதனால் மில்க் பவுடர் பாருங்கள், இந்த மாதிரி 10 ரூபாவில் ஒரு 5 பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம், எல்லா பேக்கெட்டுமே நான் சேர்த்துக்க போகிறேன். எப்பயுமே நான் வந்து மில்க் பவுடருக்கு மில்க் பவுடர் சேர்த்து தான் செய்வேன், ஏன்னா அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து மில்க் பவுடர் போட்டு தான் செய்வேன். நான் வந்து இந்த மில்க் பவுடர் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பேக்கெட், ஒரு பேக்கெட் வந்து குலோப் ஜாமாவும், 5 பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் வந்து அந்த மில்க் பவுடருமே நான் சேர்த்துருக்கேன். மில்க் பவுடர் சேர்த்தனா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் குலோப் ஜாமாவு. குலோப் ஜாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம பிரிச்சலை கொட்டிக்கலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த குலோப் ஜாம் செய்யறதுல வந்து முக்கியமானது என்னன்னா, நம்ம வந்து அதில் மில்க் பவுடர் வந்து சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துடலாம், நம்ம மில்க் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பால் வந்து காய்ச்சின பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மில்க் பவுடரையும் குலோப் ஜாமாவையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது வந்து மில்க் பவுடர் வாசனை வந்து ரொம்பவே இருக்கும். அதில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஊற்றி நல்லா காய்ச்சின பால் வந்து சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து நிறைய ஊற்றக்கூட நல்லா ஹார்டாகவும், மாவு வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கையில் எடுத்தால் நல்லா குழக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம குலோப் ஜாம் வந்து விரிசல் இல்லாமல் அழகாக வரும். இப்போ நம்ம ஃபுல்லாக இது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கையில் ஒட்டிகிட்ருக்கோம், பால் ஊற்றி ஊற்றி நல்லா வந்து பால் நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கையை அழுத்தி வச்சு பிசையணும், அப்போ சாஃப்டாக இருக்கும். நம்ம முக்கியமானது என்னென்னா, மில்க் பவுட்ரோ பாலை ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ணணும். அப்போ தான் குலோப் ஜாம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த குலோப் ஜாம் மாவு வந்து சாப்பிட யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும், வெறும் வாயில் சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் மில்க் பவுட்ரு, அதில் வந்து அந்த குலோப் ஜாம் மாவு லேசர் மாதிரி ஸ்வீட்னஸாக இருக்கும். எனக்கு மில்க் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம்ல, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அந்த 5 நிமிஷம் ஊறுற கேப்பில் வந்து நம்ம இதை பாவு ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாவாக இருக்கக்கூடாது, அதாவது ஜீரா மாதிரி இருந்தால் போதும். இப்போ 1 கப் 2 கப் வந்து சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். 2 கப் சேர்த்துட்டு ஒரு 2 கப் வந்து தண்ணி சேர்த்துருவேன். ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க தண்ணி. நான் 2 கப் சர்க்கரைக்கு ஒரு 6 கப் தண்ணி ஊற்றிருப்பேன். 2 இலக்கப் கையில் கசக்கி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து சர்க்கரை பாவில் மிக்ஸ் ஆகும். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதி வர கேப்பில் வந்து நம்ம அந்த குலோப் ஜாமுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்சோல அது வந்து ஊறியிருக்கும். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஆனாலே போதும், இந்த சர்க்கரை பாவை ரெடி பண்ணுற கேப்லேயே வந்து அது ஊறிடும். இப்போ நம்ம பால் மாதிரி ஊற்றிக்கலாம். கை வந்து லேசாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் எண்ணெயும் நெய்யும் தடவிக்கோங்க. அழகாக விரிசலே இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா அழுத்தி வந்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா விரிசல் இல்லாமல் வரும். இதில் தான் போட்டு எடுக்க போகிறேன் நான். ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. மிதமான சூட்டில் இருக்க பார்த்து குலோப் ஜாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்கணும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெந்து வரும். ரொம்ப தீர மாதிரி இருந்தால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும்.
அவ்வளோதான். ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது, ரொம்ப வந்து கருப்பாகவும் ஆகக்கூடாது, வேகாத மாதிரியும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வெந்திருக்கு, நான் இப்போ தனியாக எடுத்து வச்சிட்டேன். மறுபடியும் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறேன். நம்ம ஈஸியாக ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை ஒரு டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும், ரெடிமேடாக வாங்கி செய்யணும்னா குலோப் ஜாம் தான் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் செய்வோம். தீபாவளி டைம்லேயே இருக்கட்டும், எந்த ஒரு ஃபெஸ்டிவல், பொங்கல் டைம், ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல், கெஸ்ட் யாருனா வந்தாங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன், எல்லாத்துக்குமே செய்து இந்த குலோப் ஜாம் தான். ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஜீரா வந்து ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இப்படி தான் இருக்கும், நம்ம வேக வச்சது இப்படி தான் இருக்கும். நம்ம போட்டி எடுக்கப்போது கரெக்டாக நல்லா ஊறிடும், நம்ம பார்க்கலாம் ஃபைனலாக எப்படி இருக்குது, எப்படி ரெடி ஆகிருக்குன்ட்டு. எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இதை சேர்க்கணும். ஜீராவும் ஆறி இருக்கணும், அந்த நம்ம ரெடி பண்ண குலோப் ஜாமும் ஆறி இருக்கணும். நம்ம ஒரு பேக்கெட் தான் போட்டு செஞ்சோம், நிறைய வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா மில்க் பவுடர் சேர்த்துனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வரும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது ஒரு 5 நிமிஷம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த ஜீரெல்லாம் கீழே இறங்குற மாதிரி மேலே வந்து எடுத்து விட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கிற குலோப் ஜாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஜாமுன்லாம் ஊறி குலோப் ஜாம் சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது, எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். விரிசலே இல்லாமல் குலோப் ஜாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சூப்பரான குலோப் ஜாம் ரெடி, சாஃப்டான குலோப் ஜாம். கடையிலெல்லாம் ஒரு ஸ்வீட் கடலெலாம் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஸ்வீட் கடலில் வந்து இந்த மில்க் பவுடர் வந்து சேர்த்து தான் செய்வாங்க, அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்கணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இன்னும் நல்லா ஊறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு ஊறியிருக்கு, ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தான் நான் எடுத்து பார்க்குறேன். ஊறியிருக்கு, லேசாக சூடாக இருக்குது, அவ்வளோதான். இன்னும் நல்லா ஊறிடுச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் அவ்வளோதான் குலோப் ஜாம் ரெடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உடச்சதை அப்படியே உடச்சிட்டு வருது, அவ்வளோ சூப்பராக நல்லா ஊறியிருக்கு, ஆனால் சூடாக இருக்குது லேசாக, அவ்வளோதான். நல்லா சூப்பராக எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்து மில்க் பவுடர் போட்டு செஞ்சு பாருங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் குலோப் ஜாம் செய்யறது, வாங்கி ஒரு பேக்கெட் போட்டு பால் ஊற்றி செய்வோம். ஆனால் வந்து மில்க் பவுடர் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.